ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் நடப்பு நிகழ்வுகளும் வினாக்களும் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க டைரக்டாக கொஸ்டின் குள்ளே போயிருவோம் ஐந்து முக்கிய செய்திகள் பார்க்க போகிறோம் அதுக்குண்டான கேள்விகளையும் பதில்களையும் பார்ப்போம் முதலாவது முக்கிய செய்தி சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இளம் படைப்பாளிகளை அங்கீகரிக்கும் வகையில் மத்திய அரசு தேசிய படைப்பாளிகள் விருதுகளை பிரதமர் மோடி வழங்க உள்ளார் ஆக்சுவலாக இது வந்துட்டு நேத்தி முந்தாணியத்தை கூட பார்த்துருந்துருப்போம் மீண்டும் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கு இதுக்குண்டான கேள்வி எப்படி வரும்னு பார்ப்போம் சமூக மாற்றத்திற்கான சிறந்த படைப்பாளிகளுக்கான தேசிய படைப்பாற்றல் விருதை வென்றவர் யார் ஒன்று கபிதா சிங் இரண்டு சபிதா ஜான் மூன்று ஜெயகிஷோரி நான்கு காமியா ஜானி விடை கபிதா சிங் ஒன்று ஹூ வந்த நேஷனல் கிரியேட்டிவ் அவார்ட் ஃபார் பெஸ்ட் கிரியேட்டர் ஃபார் சோஷியல் சேஞ்ச் ஆப்ஷன் ஏ கபிதா சிங் பி சபிதா ஜான் சி ஜெயா கிஷோர் டி காமியா ஜெனி ஆன்சர்ஸ் ஆப்ஷன் ஏ கபிதா சிங் இரண்டாவது முக்கிய செய்தி இன்னைக்கு இந்தியா ஜெர்மனி பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க உயர்மட்ட கூட்டம் ஜெர்மனியின் பெர்லின் நகரில் நடைபெற்றது கேள்வி இந்தியா ஜெர்மனி பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க உயர்மட்ட கூட்டம் எங்கு நடைபெற்றது 1 புதுடெல்லி, டெல்லி 2 மும்பை 3 முனிச் 4 பெர்லின் விடை 4 பெர்லின் where was the high level meeting held to discuss india germany defense cooperation option a new delhi b mumbai c munich d berlin answer is option d berlin அடுத்த செய்தி நாட்டோவின் முப்பத்து இரண்டாவது உறுப்பு நாடாக ஸ்வீடன் இணைந்துள்ளது இந்த நாட்டோல இணையறதுக்கான பிரச்சனைகளை தான் ரஷ்யா உக்ரைன் வார் ஸ்டில் கண்டினியூ ஆயிட்டிருக்கு இப்போ இப்ப இந்த நாட்டோ அமைப்பில் முப்பத்தி ரெண்டாவது நாடா ஸ்வீடன் இணைஞ்சிருக்கு கேள்வி நாட்டோவின் முப்பத்து இரண்டாவது உறுப்பு நாடாக எந்த நாடு இணைந்துள்ளது ஒன்று உக்ரைன் இரண்டு சிரியா மூன்று ஸ்வீடன் நான்கு ஜெர்மனி விடை 3. Sweden Which country has joined as the 32nd member of NATO? Option A. Ukraine B. Syria C. Sweden D. Germany Answer is Sweden. Option C. Next, Nattal, Muthal Murayagar, Manila Arasay Nirwagikkum, OTT Thalatthai, Kerala Mutharwar, Pinarayu Vijayen, Thadingi Vaitar. Muthal Murayar, OTT, தளத்தை இயக்குறாங்க நிர்வகிக்கிறாங்க இதிலிருந்து கேள்வி நாட்டில் முதல் முறையாக எந்த மாநிலம் சி ஸ்பேஸ் என்ற ஓடிடி தளத்தை தொடங்கியுள்ளது ஒன்று தமிழ்நாடு இரண்டு கர்நாடகா மூன்று தெலுங்கானா நான்கு கேரளா விடை நான்கு கேரளா அவங்க நிர்வகிக்கிற கேரள அரசு நிர்வகிக்கிற அந்த ஓடிடி தளத்தோட பேர் சி ஸ்பேஸ் அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும் இதே கேள்வியை இப்போ ஆங்கிலத்தில் பார்ப்போம் விச் ஸ்டேட் ஹாஸ் லான் அன் ஓடிடி பிளாட்ஃபார்ம் கால்டு சி ஸ்பேஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் த கண்ட்ரி ஏ தமிழ்நாடு பி கர்நாடகா சி தெலுங்கானா டி கேரளா கேரளாஸ் ஆப்ஷன் டி கேரளா அடுத்து அதிபர் ஷேக் முகமது பின் ஜயத் அல் நயான் இவர் எந்த நாட்டுக்கு அதிபர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா துபாய் அதிபர் ஷேக் முகமது பின் ஜயத் அல் நயான் இவருடைய அழைப்பை ஏற்று துபாயில் நடைபெற உள்ள உலக அரசாங்க மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சிறப்பு விருந்தினராக பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார் இதுதான் செய்தி இதிலிருந்து பரீட்சைக்கு கேள்வி கேட்கறதா இருந்தா எப்படி கேட்கலாம் உலக அரசாங்க மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எங்கு நடைபெற உள்ளது ஒன்று இந்தியா இரண்டு துபாய் மூன்று அமெரிக்கா நான்கு ஆப்பிரிக்கா விடை இரண்டு துபாய் Where will be held in world government conference 2024 option A India B Dubai C America D Africa answer is option B Dubai meendum nalik